ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மூவி பஸார். நான் உங்கள் ராஜேஷ். வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் டென்னிஸ் மஞ்சுநாத்தினோட டைரக்ஷனில் வெளிவந்த ட்ரிப் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். என்னடா ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, பேர் ஏதோ வச்சுட்டாங்க, ஆனால் படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். இது வந்து நம்ம பழக்கப்பட்ட நிறையா ஆங்கில படங்களில் நம்ம பார்த்த அதே கதையை டைரக்டர் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் முழிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து தட்டி எழுப்பி நான் என் பாணியில் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு எட்டு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஹாலி ட்ரிப்புக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி போகிறாங்க. அந்த பகுதிக்கு வந்து ஏன் போகிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட தெரிஞ்சவங்களோட பையனும் பொண்ணும் வந்து அங்கே வந்து மர்மமான முறையில் இறந்து கிடப்பாங்க. அந்த இதை வந்து நான் போய் அந்த அந்த கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு, அது போய் நான் என்னென்ன வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் எனக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் நான் மட்டும் போகிறேன், நீங்கள் கொடைக்கானலுக்குள்ளே போங்க, நான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் நான் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வழக்கம் போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னே நான் தனியாக விட மாட்டோம், அதனால் நானும் உன்னோட சேர்ந்து குளிக்கி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நானும் உன்னோட சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து அவரோட பயணித்து அந்த பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலைக்காக சில காரணங்களும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கில படம் நிறையா பார்ப்பான் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம்னா ஒரு படமாடா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதே சமயத்தில் நான் ஆங்கில படங்கள்லாம் பார்த்தது இல்லைங்க தமிழ் படத்தை தவிர அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய புதுமையாக இருக்காது, ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ராங் டேர்னில் இருந்து த ஹில்ஸ் ஹேவ் ஐஸு இந்த மாதிரி பிரபலமான படங்களில் பார்த்து சலித்து போன காட்சிகளை தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. பட் இந்த படத்தில் மிரட்டியிருக்காங்களான்னு கேட்டால் சத்தியமாக மிரட்டலை. ஏதோ நம்ம வந்துட்டோமே உட்காந்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு கடமைக்கு தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம ஆக்டர்ஸ்னு குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தீங்க அப்படின்னா, யோகி பாபு, கருணாகரன் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் வராங்க. சுனைனா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லே பார்க்குற மாதிரி இருக்கிறது சுனைனா மட்டும்தான், மற்றதெல்லாம் பார்க்குற மாதிரியே கிடையாது. பரவாயில்ல, ஓரளவு வந்து சுனைனாவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்மளும் ஆக்ஷன் ஹாரரில் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, யோகி பாபு கருணாகரனோட காமெடி செம வெறுப்பாக இருக்குது, பார்க்கவே முடியல. அவங்களுக்குள்ளே பேசி அவங்களே சிரிச்சுக்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆங்கில படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் செம கடுப்பாக இருக்கும். ஏண்டா இப்படின்னா படத்தை போட்டு குதறி வச்சுருக்கீங்கிற மாதிரி தோணும். இல்லைங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹாரர் படம் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஜேர்னி ஹாரர் படம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே, பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த படத்தை பொறுத்தவளவுக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2.5 out of 5. மீண்டும் அடுத்த மூவி ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.